யாவரும் கண்களை மூடி தர்மையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கடந்து வரவும், கர்த்தரை மகிமைப்படுத்தவும், கர்த்தரை துதிக்கவும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளையே நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஜபத்தோடு கூட கடந்து வந்திருக்கிற ஓ ஹல்லேலூய தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே ஹல்லேலூய, நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் கல்வாரி அண்டை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகட்டும். உம்முடைய கல்வாரி அன்பினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நிரப்பும். உம்முடைய கிருபை நிறைந்த கரம், கிருபை நிறைந்த பிரசன்னம் ஆண்டவரே இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே ஆண்டவரே அளவில்லாமல் அசைவாடும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இதை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் மாறிடாத நல்ல நேசர் அல்லவா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஹல்லேலூய நல்ல நேசர் அல்லவா. எனவே உமையே நாங்கள் இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் கனப்படுத்துகிறோம், உமக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமையே மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கிருபை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக, கிருபை வெளிப்படுவதாக எல்லா ஹல்லேலூய காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், வந்திருக்கிற ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே ஹல்லேலூய இல்லை இந்த காணொலியில் கலந்து கொண்டு உம்மை ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய பிரசன்னம் ஒன்றே ஹல்லேலூய நேர்த்தியாய் மகிமையாய் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆராதனைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சத்துருடைய கிரிகைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும், தடைகள் விலகி போகட்டும். தேவ கிருபை அதிகம் அதிகமாக ஆண்டவரே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே கல்வாரி சிலுவை மீதி நிலை காணுதே இம்மா அன்பதே. மாறிடாயம்மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும்மா அன்பிதே. மாறிடாயம் ஆனேசரே, மாறாதவர் அன்பென்னாடுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும்மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ. இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ. இதற்கிணைய என்று அல்லாமலே நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நேசன் என்று அல்லிடாமலே
இந்நாளும் அறியலாகுமோ? ஆ இயேசுவின் மகா அன்பிலே அதின்நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல உன்னை நேசித்ததினால் அள்ளல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் உனக்காக பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அள்ளல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. சேர்ந்து பாடுவோம். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. ஆ இயேசுவின் மகா அன்பிதே அதின்நாளும் அறியலாகுமோ? ஆ இயேசுவின் மகா அன்பிதே சுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் ஒழியாததே. பயமதை நீக்கிடுமே யாவும் பாரி நீளே சகித்திடுமே விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலும் இயேசுவின் மகா அன்பிதே அதின் நாளும் அறியலாகுமோ? ஆ இயேசுவின் மகா அன்பிதே அதின் நாளும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் பேரில்லையே, இதற்கின ஏதும் இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இயேசுவின் மகா அன்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் பேரில்லையே, பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சிலுவை சுமந்தோராய் சீசனாகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு நம்மை தாங்குகிறவர், அவரே நம்மை சுமக்கிறவர், ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம்.
நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோ, இயேசு தாங்குவார் அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவார் அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அல்லேலூயா 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னில் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுவேன். அந்த இயேசு எனக்கு கிருபை தருகிறார், விருதாவாகிடேன், அதை நித்தமும் காத்துக்கொள்ளுவேன். சேர்ந்து பாடுவோமா? வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்று நீர் என்னை அழைப்பீர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். என்னை விட்டு என் கண்ணை அகற்றிடே, வெண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். வெண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீ. வெண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர்.
இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொன்னீரே. அனுதினமும் எங்களுக்கு என்று கர்த்தனீர் ஆண்டவரே நியமித்திருக்கிற வைத்திருக்கிற அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னே நாங்கள் செல்ல, இயேசு கிறிஸ்துவின் பின்னே நாங்களும் உம்மை தொடர்ந்து வர ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறவர், பலன் தருகிறவர், அபிஷேகம் தருகிறவர். ஓ ஹல்லேலூயா! ஆண்டவரே எங்களை எப்படியாய் நீர் நடத்தும் நடத்தும் நடத்தும். கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். ஓ ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை ஓ ஹல்லேலூயா உணர்ந்தோம். சிலுவையை நோக்கி பார்த்து எல்லோரும் கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஜீசஸ், உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். மகளே மகளே, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை இரட்சிக்க, உன் பாவம் மன்னிக்க, தன்னையே பலியாக்கினார். உன்னை இரட்சிக்க, உன் பாவம் மன்னிக்க, தம்மையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். பாடுவோமா? உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். தம்மையே பலியாக்கினார். உன்னை இரட்சிக்க, உன் பாவம் மன்னிக்க, தம்மையே பலியாக்கினார். என் ஜனமே, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. தூய ரத்தம் உனக்காக
ஜெபமாம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற சமூகத்தை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஓ ஹல்லேலூயா, உன்னை நினைத்து, ஓ சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகம் தாகம் என்று கதறினார். அவர் தாகம் தாகம் என்று கதறின அந்த தாகத்தை தீர்க்க, ஓ ஹல்லேலூயா, சூழ நின்ற போற்றியவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மனதில்லை. இயேசு கிறிஸ்து தாகம் தாகம் என்று கதறின போது கசப்பான காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓ தாகத்தோடு கூட சிலுவையில் மரித்தாரே. அவருடைய சரீர பிரகாரமான தாகத்தை இது குறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாகத்தோடு கூட மரித்தார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனத்துக்காகவும், இவருடைய பாவங்களுக்காகவும், இவருடைய அக்கிரமங்களுக்காகவும் இந்த பூமிக்கு நான் கடந்து வந்தேனே. இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? என்னை ரட்சி என்ன இவர்கள் என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட அவர்கள் வாழ வேண்டுமே. இந்த பூமியிலே சுகத்தோடு பலத்தோடு கூட வாழ வேண்டுமே. இந்த பூமியிலே சாபங்கள் நீக்கப்பட்டு ஆசீர்வாதத்தோடு கூட வாழ வேண்டுமே. ஆண்டவர், இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தோடு கூட சுகபலனோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லிதார். அன்றைக்கு தாகம் தாகம் என்று தாகத்தோடு கூட இயேசு மரித்தார். ஓ ஹல்லேலூயா, அவர் தாகத்தோடு கூட அந்த மரித்த அந்த கல்வாரி அன்பின் தியாகத்தினாலே ஏற்ற காலத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ரட்சித்தார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறினோம். அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறினோம். அதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, என்னை ரட்சித்திருப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விடுதலையாக்கி நீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஓ ஹல்லேலூயா, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற
சகோதரனே சகோதரியே, எனக்கு ஒரு நிம்மதி நிம்மதியான வாழ்வு கிடைக்குமா, எனக்கு ஒரு சமாதானமான வாழ்வு கிடைக்குமா என்று சொல்லி இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு நிம்மதி தரும்படி உனக்கு சமாதானத்தை தரும்படியாகவும் தான் இயேசு தாகத்தோடு கூட சிலுவையில் அவர் மரித்தார். இப்போதும் நீ தாகத்தோடு கூட இயேசு எனக்கு வேண்டும், இயேசு என் வாழ்க்கைக்கு வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு கூட அவரை நோக்கி பார்த்து அந்த சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் குறை குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை என் ஜீவிதத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி கண்ணீரோடு இயேசு பண்டை நீ ஓடி வருவாயா. உனக்காக மீண்டும் ஒரே ஒரு முறை ஓ ஹல்லேலூயா இந்த சரணத்தை நான் பாட விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து இயேசுவை நோக்கி பார்த்து நீ பாடும் போதே உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாவ பாரங்கள் விலகும், பாவத்தினால் ஹல்லேலூயா காணப்படுகிற இருளின் வல்லமைகள் விலகும், கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் உன்னை நிரப்பும். என்னோடு கூட இணைந்து பாடுவாயா. ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இயேசு அழைக்கிற குரல், இயேசுவே நான் ஓடி வந்தேன் என்று சொல்லி, என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். சகோதரனே சகோதரியே, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். சொல்லுங்க, என்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்று, என்னை ரட்சிக்க என் பாவம் மன்னிக்க தம்மையே பலியாக்கினீரே. சொல்லுங்க, என்னை ரட்சிக்க என் பாவம் மன்னிக்க உம்மையே சிலுவையில் நீர் பலியாக்கினீரே. வந்துவிட்டேன் சிலுவை அண்டை ஏற்றுக்கொள்ளோ என்னையே. அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுகிற சகோதரனே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை, உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு இப்பொழுது அவர் தருகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் உலகத்தால் கொடுக்கப்படாத, உலகத்தால் எடுக்கப்படாத தேவ சமாதானத்தை என் ஆண்டவராகிய இயேசு உனக்கு இப்பொழுது தந்திருக்கிறார். ஓ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்ற வாக்கின்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் இப்பொழுது உண்மையில் விழுந்து ஓ உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாயா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாயா, கர்த்தரை மகிமைப்படுத்துவாயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவாயா, உயர்த்துவாயா. இன்றைக்கு என் ஆண்டவர் உனக்கு ஒரு புது வாழ்வு தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை உயர்த்து, கர்த்தரை கனப்படுத்து,
இனி வரக்கூடிய நாட்களில் ஓ கர்த்தரை நீர் உயர்த்த 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 என் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஓ நீ கர்த்தரை கனப்படுத்த கனப்படுத்த ஓ கர்த்தர் உன்னை ஓ கனப்படுத்துவார். நீ இருக்கிற இடத்துல உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஓ ரீபாராம ஹந்தரா ஓ ஷபௌத ராகாதா ரகதரவா. ஆமேன் ஆமேன். ஆண்டவரே, இந்த சிலுவை தியான கூட்டத்துக்கு கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமேலும் தேவ கிருபை தேவ சமூகம் தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம். ஆண்டவரே, காணொளி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அந்த கல்வாரி அன்பு ஆண்டவரே நிரப்பட்டும் நிரப்பட்டும். தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரம், மகிமை நிறைந்த கரம் தொடர்ந்து ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா எங்களை பொறுப்படுக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கிருபை தந்து கர்த்த நீர் நடத்துவீராக நடத்துவீராக நடத்துவீராக. உமக்கு நன்றி நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உமக்கே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றி வழிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இவ்வளவு நேரமாய் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருந்து எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கப் போகிறோம். கர்த்தர் தாமே இந்த அருமையான மாலை வேளையிலும் இந்த சிலுவை தியான கூட்டத்தினுடைய முதல் நாளில் கர்த்த நீர் எங்களோடு கூட நீர் பேச போகிறமுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பேசுவீராக. பரலோகம் பேசட்டும், பரலோக சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தடைகள், எதிர்ப்புகள், எதிர்வல்லமைகள் உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே அவைகளெல்லாம் அல்லேலூயா கடந்து போவதாக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கப் போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் சிவம் அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய சபைக்கு அடிக்கடி கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிற அருமையான ஒரு தேவ மனிதன். நம்முடைய தமிழ்நாடு முழுவதிலும், என் இந்தியா தேசம் முழுவதிலும் பல இடங்களுக்கு கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற அருமையான தேவதாசனை இப்பொழுதும் சபையாராக நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய மகாபரிசு நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை தேவனாகிய கர்த்தர் தகுதிப்படுத்தி கர்த்தருடைய கனமான தியானத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த ஜீவனுக்காக தேவன் நான் மகிமைப்படுத்துகிறேன். எல்லா கணமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமே. இந்த நாளும் கூட இந்த பகுதியில் ஊழியம் செய்யத்தக்கதாக பாஸ்டர் அவர்களுடைய குடும்பத்தாரையும் ஒரு வாய்க்காலாய் வைத்திருக்கிறபடியினால் அவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய சந்ததிக்காக தேவன் நான் துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. வார்த்தையை தியானிக்கும் போதே, கேட்கும் போதே அவருடைய சத்தத்தின் வல்லமையானது என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும், என்னுடைய சூழ்நிலையை முற்றிலுமாக மாற்றும், என்னுடைய நிலைமையை முற்றிலுமாக மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்று அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய வார்த்தைக்காக தாகத்தோடு பாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பின்வரும் சந்ததியின் சந்ததிக்காகவும், குடும்பத்துக்காக தேவனை நான் துதிக்கிறேன். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பின்வரும் சந்ததியின் சந்ததிகளையும் எல்லா சூழ்நிலையிலும் போஷித்து போதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட சிலுவை தியானத்தை குறித்து நாம் எல்லோரும் தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலுவை தியானம் என்கிறது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒன்று கொரிந்தியர்
ஒன்றாம் அதிகாரம் 18 வசனம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அது தேவ பலனாயிருக்கிறது. 2000 வருடங்களாக இந்த சிலுவையை குறித்து தியானித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அதை தியானிக்கும் போதெல்லாம் அந்த சிலுவையிலிருந்து வருகிற ஒரு உன்னத பலன் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நம்மளை பலப்படுத்தத்தக்கதாக, நம்மளை நடத்தத்தக்கதாக அவருடைய தியான வார்த்தையை, சிலுவையை குறித்து தியானிக்கிற தியானத்தின் வல்லமை நமக்கு பலனாயிருக்கிறது. சிலுவையில் இருந்து தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து வருகிறது. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த சிலுவையை குறித்து தியானிக்க வேண்டுமென்றால் முதலாவது நம்முடைய நிலைமை என்ன, ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்பதை அறிந்தால் மாத்திரமே, அதை உணர்ந்தால் மாத்திரமே அதனுடைய ஆசீர்வாதங்களை, சிலுவையிலிருந்து கடந்து வருகிற பெற்று கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். இன்று நம்மால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதே என்று ஒரு பாரம் இருக்குமே, ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த சிலுவையை குறித்து நம்முடைய நிலைமை என்ன. சிலுவைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்பதை நான் இன்னும் தெளிவாக அறிய வேண்டிய வகையில் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய காரணமாக இருக்க முடியும். வசனம் எப்படி சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்படி என்றால் நாம் அநேக காரியங்களை இழந்து போயிருக்கிறோம் என்பது உண்மை. அந்த இழந்து போனதை தேடி ரட்சித்து மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ரட்சிப்பு என்றால் என்ன, இழந்து போன ஒரு காரியத்தை அது யாரிடத்தில் இருக்கிறதோ அதை பிடுங்கி எடுத்து மீட்டெடுத்து உரியவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அனுபவி என்று சொல்லுகிறது தான் ரட்சிப்பு. நாம் எவைகளெல்லாம் இழந்து போயிருக்கிறோம், நமக்கு எவைகளெல்லாம் இழந்து இருக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் இழந்திருக்கிறது என்பதை அறிய வேண்டியது அவசியம். அதை உணர்ந்தால் மாத்திரமே அவர் நமக்கு மீட்டு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய உறவை மனிதன் இழந்து போனான். எவைகளெல்லாம் இழந்து போனான், உருவாக்கின தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவு தேவன் உண்டாக்கினார், அந்த உறவை மனிதன் இழந்து போனான். அது எப்படிப்பட்ட உறவு, பகலில் குளிர்ச்சியான வேளையில், ஆதியாகமம் 3:8 வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது பக்கத்தில் இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்படி என்றால் அவருடைய உறவு மனுஷனையும், அவரால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனை அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக, அவருடைய செயல்பாடுகளை அறியத்தக்கதாக, அவருடைய திட்டத்தை உணரத்தக்கதாக, அவருடைய ஆலோசனையின்படி நடந்து அவர் உண்டாக்கின அந்த ஆசீர்வாதத்தின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவரோடு கூட இருக்கும்படியாக அவர் உருவாக்கினார். இப்பொழுது அந்த மனிதன் தூரே போயிருக்கிறான், அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்குமே, ஆனால் நாம் அவரை விட்டு தூரே இருக்கிறோம். இப்போ தேவையானது முதலாவது இழந்து போன அந்த உறவை அவரோடு கூட இணைப்பது அவசியம். இரண்டாவதாக எதை மனிதன் இழந்து போனான், ஆதியாகமம் 1:28 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய படைப்பின், நாம் படைக்கப்பட்ட நிலைமையை இழந்து போனான். தேவன் எதற்காக அவனை படைத்தார் என்கிற அந்த திட்டத்தை, அதனுடைய குறிக்கோளை அவன் இழந்து போனான். அது எப்படி சொல்லப்படுகிறதால்,
நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதிலுள்ள சகலவற்றையும் நீ ஆண்டுகொள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இந்த மனிதன் எதுக்காக உருவாக்கப்பட்டவன்? நீங்களும் நானும் எதற்காக உருவாக்கப்பட்டவர்கள்? பழுகி பெருகி பூமியை நிரப்பி இந்த பூமியை நமக்கு கீழ்ப்படுத்தி நாம் ஆண்டு கொள்ளும்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆளுகை செய்கிறோமா? மாறாக பாவமும் சாபமும் நோயும் தரித்திரமும் பற்றாக்குறையும் ஜென்ம சுபாவமும் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? எதற்கு அடிமையாக இருக்கிறோம்? ஆளுகை செய்ய வேண்டிய நாம் ஆளுகைக்கு அடிமையாகி இருக்கிறோம், சாத்தானுடைய ஆளுகைக்கு அடிமையாக இருக்கிறோம். அப்படியென்றால் மறுபடியுமாக அந்த ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் கொடுத்த அந்த திட்டம், மனிதனை உருவாக்கின அந்த நோக்கத்தை இழந்து போயிருக்கிறோம். இதை மீட்டு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, மூன்றாவதாக எவைகளை நாம் இழந்து போயிருக்கிறோம்? ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறபடியினால் அந்த ஆவியானவர் மனுஷனை தம்முடைய சாயலாக அந்த ஆவியின் ரூபமாக உருவாக்கினார். அந்த ஆவியானவரை இந்த பூமியில் வெளிப்படுத்தும்படியாக அந்த ஆவியாயிருக்கிற அவருடைய தன்மையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய தீர்மானத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சரீரத்தை மண்பாண்டத்தில் உண்டாக்கினார். அந்த மண்பாண்டத்துக்குள் இந்த ஆவியாய் அவருடைய சாயலை அவனுக்குள் வைத்தார். அவருடைய தன்மையை வெளிப்படுத்தும்படியாக இந்த மனிதனை அவருடைய சாயலாய் வெளிப்படுத்தினார். முதலாவது மனிதனாகிய ஆதாமை அவர் உருவாக்கின போது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நேர்த்தியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதை அறிந்தவர் சோதித்து பார்க்கும்படியாக உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனை அழைத்து அவருடைய மண்ணினால் உண்டாக்கப்பட்ட அந்த மட்பாண்டத்துக்குள், சரீரத்துக்குள் அவருடைய சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவன் ஆத்மாவை பெற்றுக்கொண்டான். ஜீவன் என்பது தேவனுடைய ஆவி. அந்த ஆத்மா அதை, அந்த சரீரத்தை தேவனுடைய ஆவியிலிருந்து பெற்று, ஆலோசனையை பெற்று அந்த சரீரத்தை இயக்குவதற்கு தான் அந்த ஆத்மா வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியையும் ஆத்மாவையும் அவன் பெற்றுக்கொண்டு இந்த சரீரத்தை இயக்கப்படுவதற்காக, இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆலோசனையை கேட்டு அவர் எதை நினைக்கிறாரோ அதை இந்த பூமியில் இயக்கி அவருடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவே மனுஷனை தேவன் உருவாக்கினார். முதலாவது மனிதனை உருவாக்கிய அந்த ஆதாமை அழைத்து தேவன் என்ன செய்தார்? அவர் உண்டாக்கி வைத்திருந்த எல்லா மிருக ஜீவன்களையும் முன்னால் வைத்தார். ஆதாமை அழைத்து, நீ இதற்கெல்லாம் பெயரிடு என்று சொன்னார். அவன் பெயரிட்டு கொண்டே இருந்தான். அவன் பெயரிட்ட எல்லாவற்றையும் அவர் அனுமதித்தார். எல்லாவற்றையும் அது நேர்த்தி என்று தெரிந்தார். காரணம் என்ன? தேவன் எந்த பெயரை அந்த மிருகங்களுக்கு நிர்ணயித்திருந்தாரோ அதே பெயரை இந்த ஆதாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எப்படி இது கூடும்? தேவன் அவருடைய சுவாசத்தை, ஆவியை இந்த மனுஷனுக்குள் ஊதினார். அந்த மனுஷனுக்குள் ஓடுகிற ரத்தம் தேவனுடைய ரத்தம். அந்த மனுஷனுக்குள் இருக்கிற ஆவி அவருடைய ஆவி. அவருடைய சிந்தையை இந்த பூமியில் செயல்படுத்தினான். அவர் செய்த எல்லாவற்றையும் நேர்த்தி என்று அறிந்தார். இந்த மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அவன் சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ இந்த மனிதன் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறான், சாயலை இழந்து போயிருக்கிறான். நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பாருங்கள். உடைய வாழ்க்கையெல்லாம் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா? நம்முடைய அன்றான வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள்.
அதில் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா? இல்லை, இழந்து போனோம். அப்போ நமக்கு என்ன தேவை? தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். அது எனக்கு தேவை. இந்த மனிதனை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கும் போது அவன் தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்தான். அந்த உறவு, அந்த திட்டம், அவருடைய எல்லா நோக்கமும் அவங்க நிறைவேறி கொண்டிருந்தது. மனிதன் சந்தோஷமாக இருந்தான். இப்பொழுது அந்த சந்தோஷத்தை இழந்து போனான். தேவன் அந்த மனிதனுடைய சந்தோஷம் அவனிடத்தில் இல்லை என்பதை அவருக்கு அறிந்திருக்கிறார். மனிதனுடைய எல்லா நிலைமையும் உருவாக்கின தேவன் அறிந்திருக்கிறார். இந்த நாளும் கூட இந்த சத்தத்தை, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும், நிலைமையையும், என்ன நோக்கத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், என்ன நிலைமையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற எல்லா சூழ்நிலையும் உருவாக்கின தேவன் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமில்ல. சகோதரனே, சகோதரியே, நமக்கு தேவையெல்லாம் இழந்து போனதை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஏக்கம், பாரம் உங்களுக்குள் இருக்குமே. ஆனால் இழந்து போன என்னுடைய உருவாக்கின அந்த தேவனுடைய உறவை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டேனோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அவருடைய சாயலை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஏக்கம், அந்த சந்தோஷத்தை நான் மறுபடியும் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்கிற தாகமும் ஏக்கமும் இருக்குமே. ஆனால் அது ஒரு அர்த்தமுள்ள இந்த சிலுவையின் தியானமாக மாறும். உங்கள் வாழ்க்கைக்கு இந்த சிலுவையின் தியானமானது ஒரு அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காகவே ஆலயங்கள் எல்லா இடத்திலும் இந்த தியான கூட்டங்களை மிகவும் பிரயாசத்தோடு கூட ஆயத்தப்படுத்தி அதை தன்னுடைய ஜனங்கள் முற்றிலுமாக பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சியும் பாரத்தோடு கூட இந்த தியான கூடுகைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயங்கள் அப்படி இருக்குமே ஆனால், அப்படி ஒரு தாகம் இருக்குமே ஆனால், எரேமியா தீர்க்க தரிசனம் 15:19 இப்படியாக சொல்லுகிறது. இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பி சீர்படுத்துவேன். அல்லேலூயா. இதன் நிமித்தம் நீ திரும்புவே ஆனால், மனம் திரும்புவாயே ஆனால், தூரப்போயிருக்கிற நாம், சாயலிலிருந்திருக்கிற நாம், தேவனுடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிய முடியாதபடி சூழ்நிலையில் இருக்கிற நாம், அவருடைய உறவை விட்டு தூரே போயிருக்கிற நாம், இந்த நாள் இந்த தியான கூடுகையில் கேட்கிற சத்தத்துக்கு நேராக உங்கள் செவிகளை கொடுத்து உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் அதற்கு கீழ்ப்படியத்தக்கதான வகையில் நான் என்ன செய்ய வேண்டும், இது எனக்கு தேவை என்கிற ஒரு வைராக்கியத்தோடு, தாகத்தோடு கூட இருப்பீர்களே. ஆனால் இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் வாயாக நீ எனக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய், எனக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தில் இருந்தார்கள், அவருக்கு முன்பாக இருந்தார்கள். இன்று நீங்கள் மனம் திரும்புவீர்கள். ஆனால் எதற்காக இந்த கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதம் எனக்குரியது என்று நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தி கீழ்ப்படுத்துவீர்களே. ஆனால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ எனக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். நிலைத்திருப்பாய் என்றால் இடைவிடாமல் எப்போதும் எனக்கு முன்பாக இருப்பாய். அல்லேலூயா. இது உங்களுக்குரியதாக மாறும். இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, நீ என்னுடைய வாயாக இருப்பாய். நான் எதை பேச விரும்புகிறேனோ, ஆதாமை அழைத்த போது தேவன் எதை பெயரிட நினைத்திருந்தாரோ அதே பெயரை அவன் வாயினால் வெளிப்படுத்தினான். அதுபோல தேவனுடைய திட்டம், தீர்மானங்கள், அவதை எதை பேச நினைக்கிறாரோ அதை நீங்களும் நானும் இந்த பூமியில் வெளிப்படுத்தும்படியாக அவருடைய வாயாக மாற்ற விரும்புகிறார். ஐயோ ரெடி. எவ்வளவு மேன்மையான சிலாக்கியம் இது மகளே. தேவ ஜனமே,
அவர் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற தாகம் பாரம் எப்படிப்பட்டது. மூன்றாவதாக அதில் அவர் சொல்லப்படுகிறது, அவருடைய கையாக நாம் மாற்றப்படுவோம். 20வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் உன்னையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகில் ஜெயம் கொண்ட ஜீவியம், எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் கொண்ட ஜீவியம். ஏன்? அவருடைய கையின் கிரியைகள், அவருடைய கையின் கிரியைகள் ஒரு நாளும் தோற்றுப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் கொண்ட ஜீவியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும்படியாக இன்று நீங்கள் மனம் திரும்புவீர்களே ஆனால், கல்வாரி சிலுவைக்கு நேராக கடந்து வருவீர்களே ஆனால், அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை அறிய உணர, இந்த சிலுவையில் எனக்காக அவர் சுமந்த பாடுகள் என்ன என்பதை அறிய உணர, அந்த ஆசீர்வாதத்தை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களே ஆனால், அவர் சொல்லுகிறார், இனி ஒருபோதும் நீ தோற்று போவதில்லை. அல்லேலூயா, க்ளோரி டு காட். தேவனுக்கு பிரியமானவர்களே, அது மாத்திரமல்லாமல் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை இரட்சிக்கப்படுவதற்காகவும் நீ இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு கூட இருந்த அந்த உறவை மறுபடியுமாக கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக பெற்றுக் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மாத்திரம் அல்லாமல், நீங்கள் என்று மனம் திரும்புவீர்களே ஆனால் நான் உன்னோடு கூட எதற்காக இருக்கிறேன், உனக்கு கொடுத்த இந்த இரட்சிப்பை மறுபடியும் மீட்டு கொடுத்த இந்த இரட்சிப்பை நீ அனுபவிக்கும்படியாக உன்னை பாதுகாக்கும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்படி உங்கள் இருதயம் இந்த இழந்து போனதை நான் மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகமாய் ஏக்கமாய் இந்த கல்வாரி சிலுவை என்று நீங்கள் வருவீர்களே ஆனால், நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இழந்து போனதை மீட்டு கொடுக்க என்ன செய்தார். தேவனாகிய கர்த்தர் மனித அவதாரம் எடுத்தார். முதலாவது அவர் மனித அவதாரம் எடுத்தார். இரண்டாவதாக சிலுவையில் மரித்தார். மூன்றாவதாக அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தேவன் மனித ரூபம், மனித அவதாரம் எடுத்தார். தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். அதே தேவன் மனுஷகுமாரனாக இருந்த அதே இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம். இதையே சகேயு என்கிற அந்த மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து செய்தார். சகேயு என்கிற ஒரு மனிதனுக்கு இதை அவர் செய்தார். வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 19:5 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து சகேயுவை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிற அப்படிப்பட்ட ஒரு தாகம் பாரம் உங்களுக்கு இருக்குமேயானால், இந்த சகேயு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இந்த சகேயு ஒரு ஐஸ்வர்யவான், செல்வந்த சீமான், அவன் அந்தஸ்து உள்ள ஒரு மனிதன், அநியாயமாக வரி வசூலித்த ஒரு மனிதன், எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த சகேயு ரோமர் அரசாங்கம் உலகெங்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த போது எல்லா ஜனங்களிடத்திலிருந்தும் அவர்கள் வரி வசூலிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த வரி வசூலிப்பதற்காக அந்தந்த தேசங்களுக்கு, அந்தந்த இடங்களுக்கு, வட்டாரங்களுக்கு ஆள்களை நியமித்து அங்கிருக்கிற ஐஸ்வர்யவான்களிடத்தில், செல்வந்தர்களிடத்தில் அந்த ஜனங்களுக்குரிய எல்லா வரியையும் முதலாவது அவர்கள் வாங்கி கொள்ளுவார்கள். அந்த வட்டாரத்திற்கிற ஜனங்களிடத்தில்
இந்த ஐஸ்வர்யவான்கள் அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள். இந்த சகேயு ஐஸ்வர்யவானாக இருந்தான். அந்த ஜனங்கள், அந்த வட்டாரத்திற்கு ஜனங்கள் எல்லோருக்கும் சேர்த்து அவர்களுடைய எல்லா வரியையும் அவன் ரோமர் அரசாங்கத்துக்கு செலுத்திவிட்டான். இப்பொழுது இந்த ஜனங்களிடத்திலிருந்து அவன் ஐஸ்வர்ய அந்த வரியை வாங்கும்போது அவன் அந்த ஜனங்களை ஏமாற்றி ஒரு முறை வாங்கியிருந்தாலும் அது இன்னும் வாங்கவில்லை 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 என்று மறுபடியுமாக அநேகரை துன்புறுத்தி வாங்கி வைத்திருந்தான். அந்த ஜனங்கள் யாரிடத்தில் அதை அவர்கள் குற்றம் யாரிடத்தில் அவருடைய குறைகளை சொல்ல வேண்டும்? ஆளுகை செய்கிற ரோமர் அரசாங்கத்தில் சொல்ல வேண்டும். ஆனால் ரோமர் அரசாங்கமோ இவனிடத்திலிருந்து எல்லா பணத்தையும் முதலில் வாங்கி கொள்ளுகிறார்கள். யாருக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள்? இதே சகயுக்கு தான் ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆதலால் அந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் வேதனையோடு கூட இந்த மனிதனை வெறுத்தார்கள். அப்படி வெறுப்புள்ள ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்து போய் கொண்டிருந்த போது திரளான ஜனங்கள் அவரோடு கூட கடந்து போய் கொண்டிருந்தார்கள். அவன் இருதயத்தில் ஒரு தாகம் வந்தது. எப்படிப்பட்ட தாகம்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நான் காண வேண்டும், அவரை அறிய வேண்டும் என்று அவன் அந்த ஜனங்களுக்கு ஓரமாக ஓடிப்போய் ஒரு அத்தி மரத்தின் மேல் ஏறிக்கொண்டான். காட்டத்தி மரத்தின் மேல் யாருக்கும் தெரியாத வகையில், ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாத வகையில் தான் ஓடிப்போய் இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் ஏறி இருந்த அந்த மரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து சென்றபோது அங்கே நின்றார். நின்ற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இறங்கி வா. அவனுடைய இருதயத்தில் குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தது. ஒரு குத்து உணர்வு இருந்தது அவனுக்குள். அவன் ஒரு விடுதலையை விரும்பி கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட விடுதலை என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு தேவை ஒரு விடுதலை. ஆதலால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று யாருக்கும் தெரியாமல் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஓடிப்போய் ஒரு மரத்தில் ஏறியிருந்தான். அவனுடைய இருதயத்தை இயேசு கண்டார். அவன் எப்படிப்பட்டவன் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவனுடைய இருதயத்தின் வாஞ்சை ஒருவருக்கும் தெரியவில்லை. இயேசு அந்த இடத்தில் நின்று சொன்னார், இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு தங்க வேண்டும். எல்லோரும் பார்க்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு பாவி, இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமக்காரன். யூதர்களிடத்தில் ஒரு கலாச்சாரம் உண்டு, அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போனார்கள் என்றால் வேறு எங்கும் தங்க மாட்டார்கள். அவர்களுக்காக ஒரு கூடாரங்கள் இருக்கும், அங்கு மாத்திரம்தான் தங்குவார்கள். பாளையங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும், அந்த ஜனங்களுக்கு சொந்தமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்லுக, இன்று நான் உன் வீட்டுக்குள் வந்து தங்க வேண்டும். இவரும் யூதர், எல்லோரும் பார்க்கிறார்கள் எப்படி. ஆனால் அவரோடு கூட அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். சற்று தூரம் போய் கொண்டிருக்கும் போது இப்போ இயேசு கிறிஸ்து அவரோடு கூட தங்க போகிறார். அவர் போகும்போது சற்று தூரத்தில் அவன் சொல்கிறான், 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகையு நின்று என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சகையு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இறங்கி வா என்று சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? தன்னை தாழ்த்துகிற ஒரு தன்மை. இறங்கி வா. மரம் உலகம், உலகத்தின் மேன்மையும் பெருமையும் மேட்டிமையும் அவன் ஏறியிருந்தான். அவனை குறித்து இயேசு சொல்லுகிறார், நீ இறங்கி வா, நீ உலகமாகிய மரத்தின் மேல் ஏறி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பெருமை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது, உன்னுடைய அக்கிரமம் உன்னை மேடி கொண்டிருக்கிறது, உன்னுடைய பொறாமை உன்னை ஏற்றி கொண்டிருக்கிறது. இவைகளிருந்தெல்லாம் நீ கீழே இறங்கி வா என்று இயேசு கிறிஸ்து சகைவியிடத்தை கூறினார். அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
சிந்தித்து பாருங்கள். இயேசு சொல்லவில்லை நீ இதை செய்ய, இயேசு சொல்லலை இதை நீ செய்ய. அவர் சொன்ன நான் வீட்டில் வந்து தங்கணும்ப்பா, வா போகலாம். ஆண்டவர் உள்ளே வந்துட்டா, ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னா அவனுடைய சூழ்நிலையே மாறிடும். நீங்களும் இவ்வளவு காலமாக எவ்வளவோ மாற வேண்டும் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், பாவத்தில் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, சாபத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, பிரயாசப்படுகிறீர்கள், ரோகத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, தரித்திரத்தை நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க விரும்புவதில்லை. ஜென்ம சுபாவம் உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள், ஆனால் இயேசு அங்கே இல்லை, இந்த உறவு உங்களோடு கூட இல்லை. இயேசு அவனோடு கூட கடந்து போய் கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய அக்கிரமம் நிறைந்தவன், அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கிறேன். மாத்திரம் இல்லாமல் அவன் சொல்லுகிறான், நான் ஒருவனிடத்தில் அநியாயமாக வாங்கியிருந்தால் நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன். தேவனுடைய தன்மை எல்லோருடைய வீட்டிலும் இந்த இயேசு தங்க வேண்டும். அப்ப இயேசு சொல்றாரு, இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்று அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? பெருமையில் இருந்து இறங்கி வர வேண்டும், கல்வி என்கிற மேற்றுமையிலிருந்து இறங்கி வர வேண்டும், உலகத்தின் ஞானத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். ஐஸ்வர்யவானாக இருக்கிற நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து இறங்கி வர வேண்டும், அந்தஸ்திலிருந்து இறங்கி வர வேண்டும். எல்லோரும் என்னை மதிக்கிறார்கள், மரியாதையோடு கூட நான் வாழ்ந்து வருகிறேன், இந்த தன்மையிலிருந்து இறங்கி வர வேண்டும். நான் மரியாதையை விரும்புகிறேன், என்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையிலிருந்து இறங்கி வரணும். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளிலிருந்து இறங்கி வாருங்கள், இறங்கி வாருங்கள். அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் இந்த நாளில் எனக்கு தேவை, இதிலிருந்து நான் இறங்கி வர வேண்டும் என்று உங்கள் இருதயம் இருக்குமே ஆனால், தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று உங்கள் வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டில் இயேசு கிறிஸ்து தங்குவார். இந்த இழந்து போன இந்த தேவ சாயல் அவனுக்குள் மறுபடியுமாக திரும்பி வந்தது, இழந்து போன தேவனுடைய உறவு அவனுக்குள் திரும்பி வந்தது. தேவன் இவனை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஏழைகளுக்கு இறங்க இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான மனதிறக்கத்தினால் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அல்லேலூயா. உங்கள் மேலும் என் மேலும் அவர் வைத்த இரக்கம் அன்பு. ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிறுவன் தன்னுடைய தகப்பன் அவனுக்காக, ஒரு சின்ன சிறுவனாக இருந்தான், தகப்பன் அவனுக்காக ஒரு காகிதத்தில் ஒரு கப்பலை செய்து காட்டி கொண்டிருந்தார். அந்த கப்பலை அவன் கையில் கொடுத்து வைத்திருந்தார். மழை வந்தபோது, வெளியிலெல்லாம் தண்ணீர் இருந்தபோது, இந்த சிறுவன் அந்த தண்ணீரில் இந்த கப்பலை விட்டு விளையாடி கொண்டிருந்தான். மழை அடித்து கொண்டு போய்விட்டது. இப்போ தகப்பனிடத்தில் எனக்கு அந்த கப்பலை வாங்கித்தாரும் வாங்கித்தாரும் என்று கேட்கிறான். கப்பல் அடித்து கொண்டு போய்விட்டது, இது இனி அவனுக்குரியதா இல்லை என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். சில காலங்களுக்கு பிறகு அவன் தன்னுடைய தகப்பனோடு கூட கடை வீதியில் சென்று கொண்டிருந்த போது, ஒரு கடை வீதியில் ஒரு ஷோகேஸில் இந்த கப்பல், அந்த காகித கப்பல், தகப்பன் செய்து கொடுத்த கப்பல் அங்கே இருந்ததை கண்டான். தகப்பனை பிடித்து இழுத்து தகப்பனிடத்தில் சொல்கிறான், அப்பா இதோ நீங்கள் எனக்கு செய்து கொடுத்த கப்பல் இதோ இருக்கிறது, அதை போய் எனக்கு வாங்கித்தாரும் என்று கேட்டால், இப்போ அவன் என்ன சொல்கிறான், உள்ளே போனான், இதுக்கு இவ்வளவு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான்.
உடனே இந்த பையனுடைய, இந்த சிறுவனுடைய அந்த ப்ரெஷரில், சரி அதுக்கு எவ்வளவு கிரயம் என்று கேட்டார். ஒரு பணத்தை கொடுத்து அதை வாங்கி கொடுத்து விட்டான். இப்போ அந்த பையன் அந்த இதை எடுத்து சொல்கிறான், கப்பலை பார்த்து, இங்கே பாரு, எங்கள் அப்பா இந்த கப்பலை உண்டாக்குனார், உன்னை எங்கள் அப்பா உண்டாக்குனார், இப்போ ரெண்டாவது முறையாக உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டார், இனி நீ எனக்கு தான் சொந்தம், இனி நீ யாருக்கும் சொந்தம் கிடையாது. உங்களையும் என்னையும் இயேசு அப்படி தான் சொல்வார், உங்களை உண்டாக்குனார், அவர் ஜீவனை கொடுத்து இன்றைக்கி விலைக்கு வாங்கியிருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உண்மை, என் பேர் சிவம், எனக்கு இது தெரியாமல் இருந்தது, பாரம்பரிய இவனுடைய வழிபாட்டுக்குள் இருந்தேன், அப்பொழுது எனக்கு இது தெரியாமல் இருந்தது, வறுமையில் பட்டு வேதனைப்பட்டு என் இருந்த எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில் ஒரு சகோதரன் வந்தார். தம்பி நீ ஏன் இந்த இடத்துல உட்காந்துருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் பயமாக இருந்தது, என்னை குறித்து எதையும் நான் யாருக்கும் சொல்லவே விரும்புறதில்லை. அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு இந்த இடத்துக்கு வா, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் அவரோடு கூட மறுநாள் காலையில் அந்த வேலைக்கு அங்கு கடந்து போனேன். போன போது அங்கே அவர் இருந்தார், அவரை அழைத்து கொண்டு ஒரு தேவாலயத்துக்கு கொண்டு போனார். அங்கே சொன்னார், தம்பி உள்ளே காட்டி, ஒரு சிலுவையை காட்டி, இந்த சிலுவையை பார், இது இயேசு கிறிஸ்து, அவர் சிலுவையில், அவர் தேவகுமாரன், உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவரிடத்துல சொல், அவர் ஒரு வேலை உன்னை விடுவிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டார். நான் அந்த நாளில் பசியோடு இருந்தேன், எத்தனையோ நாளாச்சு சாப்பிட்டேன், அந்த நாட்களில் 18 பைசா டீ குடிக்கிறதுக்கு, என்னுடைய இருந்த செல ஐஸ்வர்யமெல்லாம் அழிந்து போனது, ஐஸ்வர்யவனாக இருந்தேன், எல்லாம் அழிந்து போனது, கடன்காரனாக இருந்தேன், வேலை இல்லாதவனாக இருந்தேன். முழங்கால் போட்டோன்னு நான் கேட்க வேண்டியது என்ன, என்னுடைய கடனுக்கு ஒரு வழியை தீர்ப்பதற்கு ஒரு வழியை காண்பித்தால் உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது என் சாப்பாட்டுக்கு ஒரு வழியை உண்டாக்கினால் நான் உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், வேலை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், இதுதான் நம்ம கேட்க வேண்டியது. ஆனால் அந்த இடத்துல போய் நான் முழங்கால் போட்டு அந்த சிலுவை நோக்கி பார்க்கும்போது அது ஒரு புது அனுபவம். அந்த சரீரம் அது உரு குலைந்ததாக இருக்கிறது, அடிக்கப்பட்டு சரீரம் முழுக்க ஒரே ரத்தமாக இருக்கிறது, புது அனுபவம். அப்போ நான் பார்க்குறேன், சிந்தையில் யோசனை பண்ணுறேன், நான் பட்ட பாடுகிற விட இவர் படுற பாடு எவ்வளவோ பெரியது, அப்போ நான் கொஞ்சம் பெட்டர் என்று ஒரு ஆறுதல் வந்தது. முழங்கால் போட்ட உடனே கண்ணீரோடு கண்ணீரோடு கண்ணீராக வருகிறது, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று 2.5 மணி நேரத்துக்கு மேலே கண்ணீரோடு கூட இருக்கிறேன், நான் செய்த குற்றங்கள் குறைகள் எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது, அந்தஸ்து உள்ளவனாக இருந்தேன், ஐஸ்வர்யவனாக இருந்தேன், அப்பெல்லாம் எத்தனையோ அதிகாரம் உள்ளவனாக இருந்தேன், எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு பெற்று, நான் பெற்றிருந்த அந்த அதிகாரத்தை துர்பிரவேசம் பண்ணியிருந்தேன், அதையெல்லாம் சொல்லி 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 மன்னியும் மன்னியும் என்று 2.5 மணி நேரத்துக்கு மேலே என் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். மறுபடியும் கண்களை திறந்து சேரில் ஏறி உட்கார்ந்த போது, தேவனுக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது, ஒரு தைரியம் வந்தது. எப்படிப்பட்ட தைரியம், எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், நான் ஐஸ்வர்யவனாக இருந்தபோது, அந்தஸ்து நிறைந்தவனாக இருந்தபோது, செல்வந்த சீமானாக இருந்தபோது, பெற முடியாத ஒரு ஆறுதலும் சந்தோஷமும் ஒரு தைரியமும் எனக்குள் திரும்பி வந்தது. அப்போ தான் பார்த்தேன், அதை சொன்னால் புரியாது, அனுபவிச்சா தான் தெரியும். அப்போ நான் பார்த்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு எப்படி வந்தது, இப்படிப்பட்ட தைரியம் எனக்கு எப்படி வந்தது. மறுபடியும் நான் என்ன செய்தேன், முழங்கால் போட்டேன். அந்த இடத்துலையே எனக்கும் அந்த ஆண்டவருக்கு, இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட மைக்கில் பேசுகிறேன், அன்னைக்கு எனக்கும் அந்த ஆண்டவருக்கு மாத்திரம்தான், நேராக முழங்கால் போட்டு இவ்வளோ பெரிய சமாதானத்தை, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை எனக்கு கொடுத்த நீர் தான் என் ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த வினாடியிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் அவர் என் நிழலாகவே வருகிறார்.
கடன்காரனாக இருந்தேன், என் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒருத்தட்ட கடன் கொடுக்கும் வாங்கும்படியாக இல்லை, உலகத்தில் அநேக இடங்களில் அநேகருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பட்டினியோடு கூட கர்த்தரை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியாத அவர் யாருன்னு, ஆனால் அவருடைய இரக்கம் என்னை இழுத்து கொண்டது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி 40 வருடங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அவர் ஒரு நாள் என்னை வைத்ததில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வேலை இல்லாதவனாக நான் என் தேவ சமூகத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு இடத்துல போய்ட்டு ஒருத்தர் வேலை கொடுங்கன்னு கேட்டதில்லை, மாறாக உலகத்தில் அநேக இடங்களில் அநேகருக்கு வேலை கொடுக்கும்படியாக அவர் என்னை வைத்திருக்கிறார். இழந்து போனதை தேட ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தார். அந்த மனுஷகுமாரன் எதற்காக வந்தார் என்பதை அறியத்தக்கதான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த இயேசு இந்த ஏழைக்கு கொடுத்து கொடுத்தார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நடத்துகிறவர் அவராகவே இருக்கிறார். யாருக்கெல்லாம் என்னை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த இழந்து போன அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, இழந்து போன தேவனுடைய அந்த உறவை இன்று நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன அந்த தேவனுடைய திட்டத்தை, என்னை குறித்த தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை இந்த நாள் முதல் கொண்டு அது என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நோக்கம் உருவாக்கின நோக்கம், நான் தேவனுடைய சாயலை என் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று யாருக்கெல்லாம் விரும்புகிறீங்களோ, நீங்கள் அப்படி விரும்புவீர்களே. ஆனால் தேவையெல்லாம் ஒரே ஒரு காரியம், உங்களால் அது முடியாது. சிலுவேண்டா வந்தால் மாத்திரம்தான் முடியும். இன்றைக்கி அந்த இயேசு கிறிஸ்து, அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் என்னோடு கூட இருக்க வேண்டியவர். அவர் என் இருதயத்துக்குள் அவர் மரித்தார், உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு கூட ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவரை உங்கள் வீட்டுக்குள்ளே அழைத்து கொள்ள போக உங்கள் வாஞ்சாக இருக்குமே. ஆனால் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே என்னோடு கூட வாங்க. அந்த விசேஷித்த கிருபையை இந்த நாள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவ பலன், பரத்திலிருந்து இறங்குகிற அந்த தேவ பலன், அந்த தேவ அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குமே இறங்குமே. ஆனால் இந்த நாள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்த அந்த மனுஷகுமாரன் உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். சிலுவையில் இருந்து பெற்றுக்கொள்கிற அந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சிலுவையில் உங்களை ஒப்பு கொடுங்க. பழைய வாழ்க்கையை அடக்கம் பண்ணினா தான் புதிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கடந்து வர முடியும். பழைய ஜீவனை அடக்கம் பண்ண மாத்திரமே இந்த சரீரத்துக்குள் புதிய ஜீவன் கடந்து வர முடியும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவரோடு கூட என்னுடைய பழைய சிந்தை, பழைய பார்வை, பழைய எண்ணம், பழைய அல்லேலூயா மூர்க்க குணம் எல்லாம் அடக்கம் பண்ணப்படணும், அடக்கம் பண்ணப்படணும். அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும். அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு ஒரு வாஞ்சியோடு கூட, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படி தான் நான் ஒப்பு கொடுத்தேன். வேறு எங்கேயும் இருந்து ஒப்பு கொடுக்கல, இருதயத்திலிருந்து என் இருதயத்துக்கும் அந்த கர்த்தருக்கும் நேராக. எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாலும் மனுஷன் முகத்தை பார்க்குறான், சகையு மரத்தின் மேல் ஏறி இருந்தான், அவனுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருந்தது. தனியாக யாருக்கும் தெரியாத வகையில், யாரும் கண்டுகொள்ளாத வகையில் அவன் தனிமையாக தேவனை தேடி ஓடி போய் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, எப்படிப்பட்டவரோ, இதோ எனக்கு ஒரு விடுதலை தேவை, அது இவரிடத்தினது கிடைக்குமா என்று ஒரு கேள்விக்குறியோடு கூட இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டே வருவீர்களே. ஆனால் அவர் சொல்கிறார், இதோ இருக்கிறேன், நான் உன் அருகாமையில் இருக்கிறேன், நான் உன் அருகாமையில் இருக்கிறேன். கண்களை மூடி பரத்துக்கு நேராக உங்கள் இருதயம் கர்த்தரோடு கூட இணையட்டும். உங்களை உருவாக்குன்னு உங்கள் இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். சிலுவையின் உபதேசம், சிலுவையின் உபதேசம், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பைத்தியமாக தோன்றும்,
உலகத்தாருக்கு பைத்தியமாக தோன்றும். ரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக மாறும். இந்த நாள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவீர்களே ஆனால், உன்னதத்தில் இருந்து இறங்குகிற அந்த தேவ பலன் உங்களுக்குள் கடந்து வருமே ஆனால், லீக்காராபாதாரா ஷாக்கராபோ, அந்த உன்னதத்தில் இருந்து வருங்கிற அந்த தேவ பலன் உங்களை மூடுமே ஆனால், இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த காரியங்கள் அல்ல சகோதரனே, உடைய சமாதானம் திரும்பி வர, உடைய ஆரோக்கியம் திரும்பி வர, தேவனுடைய ஆசீர்வாதம் சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, ஒரு வெற்றி கொண்ட ஜீவியம் ஜீவிக்கும்படியாக, ஆரோக்கியம் கொண்ட ஒரு ஜீவியம் ஜீவிக்கும்படியாக, தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் அடையாளமாக நீங்கள் மாறும்படியாக, தேவனுடைய சாயலை நீங்கள் தரித்து கொள்ளும்படியாக, இப்பொழுதே 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 கல்வாரி சிலுவையிலிருந்து இறங்குகிற ஹல்லேலூயா அந்த வல்லமை இப்பொழுதே உங்களுக்குள் இறங்கி வரும்படியாக, இறங்கி வரும்படியாக. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயங்களை காண்கிறார். சகையுடைய இருதயத்தை கண்ட தேவன், சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்குள் உன் வீட்டுக்குள் உன்னோடு கூட நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவஜனமே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, இன்று தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிவீரியானால், உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு கூட பாரத்தோடு கூட ஆண்டவரே நீங்கள் என் வீட்டில் தங்க வேண்டும் என்று வாஞ்சியாய் இருப்பீர்களே ஆனால், அவர் சொல்கிறார், இதோ நான் உன் வீட்டில் தங்குகிறேன். உடைய நிலைமை மாறும், உடைய சூழ்நிலை மாறும், உன் சிந்தை மாறும், உன் ஜீவியம் மாறும், உன்னுடைய எல்லா நிலைமையும் மாறி தேவனுடைய பரிபூர்ண திட்டம் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் பின்வரும் சந்ததியின் சந்ததியிலும் கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார். அனுமதிப்பீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் இருதயத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுப்பீங்களா? நான் கொடுத்தேன், அனுபவிக்கிறேன், நீங்கள் கொடுக்குவீர்கள், இன்று அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்ட இந்த அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பரிபூர்ண திட்டம் நிறைவேறுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில். இந்த முதல் நாளின் சிலுவை தியான கூட்டத்துக்கு கடந்து வந்து உங்களோடு கூட கர்த்தர் பேசினார், உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். எனவே தொடர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ளாக, ஓ ஹல்லேலூயா, அந்த கிருபைக்குள்ளாக ஹல்லேலூயா கடந்து வந்து ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கட்டும், உம்மிலே நான் அன்பு கூறட்டும், ஓ ஹல்லேலூயா உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி உடைய நம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய அன்பு, உடைய கல்வாரி அன்பு, ஓ உம்முடைய கல்வாரி நேசம், ஆண்டவரே என்னை அதிகம் 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 அதிகமாக நிரப்பட்டும் என்று சொல்லி, ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாளில் என்னை வெறுத்தேனையா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா, உம்தாய்
ஆனந்தமே அழைந்தேன் பாடனால் உம்மையும் அறியா மறந்தே தெரிந்த துரோகியை அழைந்தேன் பாடனால் உம்மையும் அறியா மறந்தே தெரிந்த துரோகியை அன்னை திரண்பாளே என்னையும் அனை திரண்பாளே அனை திரண்பாளே என்னையும் அனை திரண்பாளே அன்பே 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 ஆருயிர் உறவே கல்வாரி அன்பினாலே உள்ளும் நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஓ ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் ஜெபத்தோடு கூட ஒரு வடிவீடுகளுக்கு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஓ அன்றைக்கு சகைவு வீட்டில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எனவே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து காட்டட்டி மரத்தில் ஏறி உட்கார்ந்த போது இன்றைக்கு நாம் செய்த அருமையான தேவனுடைய தாசன் ஓ சொன்னது போல இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தன் இருதயத்தில் இடம் கொடுத்தபடியால் அவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்த உள்ளத்துக்குள்ளே இருந்த எல்லா கவலைகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் எல்லா நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் மாறி கர்த்தர் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அமைதலான சூழ்நிலையை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அதுபோல இந்த நாளிலும் உங்களுக்கும் கர்த்தர் தந்து இயேசு ஒருவரே உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக தொடர்ந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை நிறைந்த கரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய ஆசீர்வதியும் கிருபையாய் கர்த்தர் நடத்தும். இந்த காணொலியில் எங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் வல்லமையின் கரம் ஆசீர்வதித்து கிருபை தந்து இது நடத்துகிற உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவணம் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.